ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மதியம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் எல்லாம் வச்சுட்டேன், சுண்டைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய் வந்து கூட்டு செய்ய போகிறேன். அந்த முருங்கைக்காய் கூட்டு இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் இல்லைங்களா? தயிர் சாதத்துக்கோ ஒரு சாம்பாருக்கோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி நான் செய்யறதுன்னு நான் வந்து இன்றைக்கி நான் எப்படி செய்வேங்கிறத உங்கள் வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சிடணும், நல்லா ஒரு ஹாஃப் பாயில் மட்டும், அது அந்த மாதிரி வேக மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வேக வச்சுடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பத்த தேங்காய், ஒரு ஒரே ஒரு வெங்காயம், ஒரு அரை தக்காளி, ரெண்டு பச்சை மிளகாய், சோம்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி நான் கடுகு மட்டும் போட்டிருக்கேன். இந்த கடுகு நல்லா பொரி, நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அந்த மசாலா மாதிரி இருக்கு இல்லைங்களா, இது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் பச்சையாக தான் நம்ம போட்டுக்கொள்ளிங்களா, அந்த பச்சை வாசனையெல்லாம் நல்லா போட்டோம். திண்டு விட்டுக்கோங்க. எதுவும் இது இந்த அளவு எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா தூள், இது அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும்தான். கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மிளகாய் தூள், கொஞ்சமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாத்தூள், எல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளீன் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு பத்தல கூட அப்புறமே போட்டுக்கலாம், கம்மியாக போட்டுக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களா. கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள், இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வருதுங்களா, இந்த டைமில் நம்ம முருங்கைக்காய் எடுத்து போடுவோம். கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை வந்து அவிச்சு வச்சுருவோம் அந்த முருங்கைக்காயை. வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா பரட்டிடுங்க. இந்த மசாலா முருங்கைக்காய் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா பரட்டி விட்டுருவோம். நானே கேமராவும் பிடிச்சதுனால என்னால் பரட்ட முடியல. இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அந்த முருங்கைக்காயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அந்த ஃப்ளேவர் எல்லாம் இறங்கணும். அது வச்சு வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். முருங்கை வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா குழையும் வச்சிடக்கூடாது. ஒரு அரை வேக்காட்டில் இருந்தால் தான் இதை நம்ம கிண்ட கிண்ட உடஞ்சிட்டு வரும். இந்த மாதிரி முழுசாக இருந்தால் தான் அந்த டேஸ்ட் நம்ம சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு முருங்கை செஞ்சு பார்ப்போம். சாப்பிட்டு பார்க்குறேன், முருங்கை இருக்குது, சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஜூஸியாக இருக்கும், நீங்கள் சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். முருங்கை வந்து சென்னையில் கிடைக்காது, சென்னையில் எப்போவுமே சீப்பாக கிடைக்காது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாய்க்கு 5 காய் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. கிராம சைடு முருங்கை இங்கே வந்து பார்த்திங்கன்னா காய்கறி வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது, சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டு வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போ வாங்க என்னென்ன சாப்பாடு செஞ்சுருக்கேங்கிறத இன்றைக்கி நான் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காய் பண்ணேன் இல்லைங்களா, அந்த முருங்கைக்காய் பூட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரசம், இது வந்து பார்த்திங்கன்னா புளிச்சக்கீரை கடைகள். இந்த வெயிலுக்கு ரொம்ப நல்லது, கிடச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷும் கூட. இது வந்து சுண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா சாம்பார். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சுருக்கேன். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட்ற வேலை தான். இப்போ சாதனை என்ன பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். நான் இங்கே வேலை பார்க்குற டைமு, நம்ம இந்த ரூமில் இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணா இந்த டைம் தான் அவளுக்கு ஃப்ரீ டைம், அவளை எதுவுமே சொல்ல மாட்டோம்னு அவள் என்ன இப்போ பாருங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கான்னு வாங்க பார்க்கலாம். என்ன மேடம் பண்ணுறீங்க? என்னங்க மேடம் செப்பு சம் விளையாடுறீங்களா? குளிக்கலாமா? ம், எல்லாம் வீடெல்லாம் ரொம்ப ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கீங்க போல் வீடெல்லாம் எல்லாம். ஆமாம், அப்படி சுத்தமாக தான் வச்சுருக்கீங்க போல், ரொம்ப க்ளீனாக இருக்குது வீடெல்லாம். ம், இல்லையா, க்ளீனாக இல்லையா? அப்புறம் எப்படி இருக்குது? ம், நீ கூட்டி வச்சதுலாம் க்ளீனாக இருக்கா? ம், இதான் க்ளீனாக இருக்கிறதா? ம், சரி எடுத்து வைங்க.
எடுத்து வைங்க. நான் இங்கே சோறாக்குற வேலை வந்து பார்த்தீங்கன்னா சாதனாவும் சோறாக்கி சோறாக்கி என்ன குழம்பு வச்ச? ம், அடுப்பு என்னமோ சோறில் வச்சிருக்க போல குக்கரில் என்ன குழம்பு வச்ச? இட்லி ரசம் சோறு வச்சுட்டியா? ஆ சரி, இப்போ சாப்பிட்றலாமா? சாப்பாடு போடுறிய அம்மாவுக்கு? ம், சரி சரிம்மா. ஆ ஆ ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த விழாக்கு வந்து முடிஞ்சிச்சு. நாளைக்கு வேறு வீடியோட சந்திப்போம். பொட்டியை வைக்கணும்னு கேட்காதீங்க. இந்த வேர்வையில் உள்ளே வந்து சமைக்க போனோம்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்வை பயங்கரமாக கூட்டும் இல்லைங்களா? அதில் தொடச்சி தொடச்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பொட்டு இப்போ தான் அவள் பொட்டு விழுந்துட்டு நூறு பொட்டு வச்சுட்டு போனேன், திரும்ப விழுந்துட்டு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.